ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு விஸ்டம் டெனியா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வந்து என்னோடய பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் காட்டியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா வந்து என்னோடய பிசியில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் காட்டிச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் பிசிலேயே லேப்டாப்லேயோ சரி அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு தான் போனோம். அதுக்கு எப்படி போகணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு செட்டிங்கில் போயிட்டு அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு ரிக்கவரியில் போனீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டார்ட்அப் இருக்குது, இது ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷனுக்கு வந்துட்டோம், அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம்டைம் விண்டோஸ் உள்ளார போக முடியலன்னா உங்களுக்கு வேறு மெத்தடில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. ஷட் டவுன் பண்ணோன்னா எப்போ அந்த விண்டோஸோட லோகோ வருதோ அதுக்கப்புறம் அந்த லோடிங் ஸ்க்ரீன் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் விண்டோஸை வந்து ஒரு 3 செகண்டை வந்து ஷட் டவுன் பட்டனை வந்து அழுத்திட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்துடுங்க உள்ளார. ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரபுள் ஷூட் போயிடும். ட்ரபுள் ஷூட்டில் வந்து நம்ம அட்வான்ஸ் ஆப்ஷன், அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட்அப் ரிப்பேர் பார்க்கணும். இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகலையானா நம்ம வந்து கமாண்ட் ப்ராப்ளம் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்அப் ரிப்பேரில் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்அப் ரிப்பேர் கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து ஸ்டார்ட்அப் ரிப்பேர் வந்து குடென்ட் ரிப்பேர் யுவர் பிசி. ஸோ இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சம்டைம் வந்து ரிப்பேர் கூட வந்துடுச்சுன்னா ஓகே, நோ இஷ்யூ. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம அட்வான்ஸ்டு போயிட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரபுள் ஷூட்டில் போயிட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இந்த நான் சொல்ல போகிற கமாண்டெலாம் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இந்த 7 கமாண்ட் இருக்குது, எல்லாம் முக்கியமான உள்ள கமாண்டு. ஸோ ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகே கைஸ், ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆர்இசி ரெக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஃபிக்ஸ் எம்விஆர் ஜஸ்ட் என்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்று முடிஞ்சு இப்போ ஆப்ரேஷன் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து பூட் ரெக் ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் சீம் வந்துட்டேன் ஸ்பேஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதில் வந்து ஃபிக்ஸ் பாட் பிஓடி பாட் இது வந்து என்கிட்ட கொடுத்துறோம். இந்த மாதிரி ஆக்சஸ் டினைட் வந்துச்சுன்னா ஓகே, நோ இஷ்யூ, நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து boot sect செக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுங்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் NT60 இது வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு 60 ஸ்பேஸ் SYS இது என்டர் கொடுத்துறோம். ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல் அப்டேட்டட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து boot rec space forward slash fix boot கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறோம். ஆப்ரேஷன் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து boot rec space forward slash rebuild என்டர் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஃப்சி ஸ்பேஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்கேன் நவ் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஸ்கேன் ஆகிட்ருக்கோம், மேபி வந்து ஒரு 3 to 5 minutes வந்து டைம் எடுக்கும் கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இது என்ன ஸ்கேன் பண்ணுன்னா பிசியில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கமாண்ட் போகிற முன்னாடி வந்து நான் ப்ரீவியஸ் கமாண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி ஸ்பேஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்கேன் நவ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன் குட் நாட் பர்ஃபார்ம் த ரிக்வஸ்ட் ஆப்ரேஷன். ஓகே, அப்படி வந்து இங்கே எதாவது உங்களுக்கு இது காட்டிச்சுன்னா, ஏதாவது ஒரு கரப்டட் ஃபைல் காட்டிச்சுன்னா
அப்போதான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கரெக்டர் ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஆனால் ஏதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஏதில் சுத்தமாக ஏது வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்குது, ஏதில் வந்து எந்த கரெக்டர் ஃபைல்ஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கமாண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கமாண்ட் வந்து chkdskே ஸ்பேஸ் சி, அதுக்கப்புறம் ஸ்லாஷ், இது வந்து என்டர் கொடுத்துரும். ஸோ லாஸ்ட் கமாண்டில் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஸ்டேஜ் ஒனில் வந்து எனக்கு கம்மியான ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது, பாக்கியில் லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பேட் ஃபைல்ஸ் கூட இல்லை. ஸ்டேஜ் டூவில் வந்து எனக்கு ரெண்டு ரெக்கார்டு உள்ளதும், அதுக்கப்புறம் 296 இன்டெக்ஸ் உள்ள என்ட்ரிஸ் கூட தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட அன் இன்டெக்ஸ்ட் உள்ளது ஜீரோ, இன்னொன்று ஃபைல்ஸ் வந்து ஜீரோ, 20 உள்ளது தான் ரெக்கார்டு இருக்குது, மூணாம் ஸ்டேஜில் வந்து 20 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ஹேஸ் ஸ்கேன் த ஃபைல்ஸ் சிஸ்டம் அண்ட் நாட் ஃபவுண்டு நோ ப்ராப்ளம்ஸ், எந்த ப்ராப்ளம்ஸ் கூட இல்லை. ஸோ நோ ஃபர்தர் ஆக்ஷன் ரிக்வயர்டு. ஸோ ஆக்ஷனில் ஒன்றும் ரிக்வயர்ட் இல்லை. இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தனா டோட்டல் லிஸ்க்கு, எத்தனை ஃபைலு, எத்தனை இன்டெக்ஸு, எதில் பேட் செக்டர்ஸ் இருக்குது, எத்தனை இருக்குது, இன்யூஸ் பை சிஸ்டமு, ஆக்கியபைட் பை த லாக் ஃபைல்ஸு, அவைலபிள் ஆன் த டிஸ்க்கு, எல்லா டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. ஸோ இப்போ எந்த பிரச்சனை கூட இல்லை. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து விண்டோஸில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட விண்டோஸை வந்து டேரெக்டாக வந்து கண்டினியூ கொடுத்தோன்னா லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து சில பேருங்களாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் ப்ரிப்பேர்ஸ் நான் முதலேருந்து சொல்லியிருக்கேன், அது வந்து எனக்கு வேலை செய்யலை, ஏது வந்து ஸ்டார்ட் அப் ப்ரிப்பேர் வேலை செய்யலை, ஏது அப்படி சில பேருக்கு வேலை செஞ்சுன்னா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளார போனோன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குவாங்க, 1 to 9 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து 4th ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதில் நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போங்க, போயிட்டு அதில் வந்து நீங்கள் சி டிரைவுக்கு போங்க, சி டிரைவில் போயிட்டு விண்டோஸ்க்கு போங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சிஸ்டம் 32 கண்டுபிடிக்கணும், சிஸ்டம் 32 போயிட்டு அதில் வந்து கீழே போயிட்டு டிரைவர்ஸுக்கு போங்க. ஸோ இப்போ நீங்கள் டிரைவர்ஸில் வந்தோன்னே இங்கே ஏகப்பட்ட ஃபைல்ஸ்லாம் இருக்கும், ஃபோல்டர்லேயே வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் க்ரௌட் ஸ்ட்ரைக்கு ஒன்று தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து நான் ஸ்டார்ட்அப் ப்ரிப்பேர் கொடுத்தோன்னே எதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகல, ஸோ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த கரெக்ட் ஃபைல்ஸ்லாம் இல்லை. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட்அப் ப்ரிப்பேர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டோன்னே நீங்கள் 9 ஆப்ஷன் கொடுக்கலாம், 4th ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணோன்னா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பிசி உள்ள வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் உள்ளே போயிட்டு விண்டோஸ் சிஸ்டம் 32 டிரைவர்ஸ் போயிட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக் போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து இந்த ஃபைல் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் அந்த ஃபைலு எங்கே தெரியும், உங்கள் ஸ்க்ரீனில் கூட தெரியும், C-30291*.sys உள்ளது. இந்த ஃபைல் வந்து நீங்கள் டிலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிசி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிசி வந்து தாராளமாக நார்மலாக வந்து வேலை செய்யும் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க எப்படி வந்து பிசிலையும் லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனை வந்து ஃபிக்ஸ் பண்ண காட்டிட்டேன் நான். ரெண்டு மெத்தட் பண்ணியிருக்கான், ஸ்டார்ட் ஆஃப் ரிப்பேர், சிஎம்டி உள்ளது. ஸ்டார்ட் ஆஃப் ரிப்பேர் வந்து வேலை செஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது உள்ளார 9 ஆப்ஷன் இருக்கும், 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. வெளியில் வந்துட்டு விண்டோஸ் உள்ள லாகின் பண்ணோன்னே ஃபைல் எக்ஸ்போ போயிட்டு விண்டோஸு சிஸ்டம் 32 அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர்ஸ் உள்ளார போயிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக் ஃபோல்டர் இருக்கும், தனியாக ஒன்று இருக்கும், அது உள்ளே போயிட்டு ஃபைல் நம்பரு நான் சொல்லியிருக்கேன் நான், அந்த ஃபைல் நம்பரை சர்ச்சில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் தனியாக வரும். டிலே பண்ணிட்டு பிசி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், தாராளமாக வேலை செய்யும். ஸ்டார்ட் ஆஃப் ரிப்பேர் சில பேருக்கு வேலை செய்யலைன்னா சிஎம்டி இருக்குது, 7 கமாண்ட் நான் டைப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கோம் நான். அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சோன்னா சிஎம்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமை கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டமை திருப்பி வந்து தாராளமாக வேலை செய்யும் கைஸ். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்க கைஸ் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.